ஓம் தத் சாதி புத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய சுக்கர சனியப் உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குழதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காதல் அப்படிங்கிறது யாருக்கு வருது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தூண்டக்கூடிய கிரகங்கள் எது யாருடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க காதல் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பொதுவாக அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒருவர் இருந்தார் அப்படின்னா அது தவறாகவும் அதை வந்து அவங்க பார்க்கக்கூடிய கோணம் வேறு விதமான கோணத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழலாகவும் இருந்துகிட்டு இருந்தது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே காதல் செய்கிறது தன்னுடைய கண் முன்னாடியே பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து காதல பறக்க வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது ஏன் என்று கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழலும் இந்த காலத்தில் இருந்துட்டு இருக்குது அதாவது மேலை நாடு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அடிமையாகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பதட்டப்படும்படியான சிதற சிதறவிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் எது எப்படி இருந்தாலும் இந்த காதல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நூற்றில் ரெண்டு பேர் மூணு பேர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லோருமே காதல் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது தானாகவே விருப்பப்பட்டு காதல் செய்கிறோம் அப்படிங்கிறத விட மற்றவங்க தங்கூ தன் கூட இருக்கிற நண்பர்கள் அல்லது தன் கூட இருக்கக்கூடிய தோழிகள் வந்து இந்த மாதிரி வந்து காதல் பண்ணிக்கிறாங்க பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறாங்க அல்லது கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிறாங்க நாமளும் இதே மாதிரி பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கணும் அல்லது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும் அதுதான் நமக்கு கௌரவம் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து ஒரு மாயையில் வந்து அதாவது தனக்கு விருப்பம் இல்லாமலேயே பாய் ஃப்ரெண்டு தேடிக்கொள்ளக்கூடிய காதல் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க அதாவது பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து கவலை அதாவது தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இந்த பாய் ஃப்ரெண்டுங்கிற பேரில் காதல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அந்த விஷயத்தில் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுதுங்கிற விஷயத்தை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வர வேண்டிய வயசில் காதல் வரும்பொழுது அந்த காதலை ஏற்றுக்கக்கூடிய அல்லது எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கலாம் சின்ன இந்த வயசுலேயே காதல் பண்ணக்கூடிய ஐந்தாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இருக்கிற வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா காதல் பண்ணக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டு விஷயத்தையும் நாம வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறோங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க அந்த வகையில் காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கவர்ச்சிக்கு அதிபதியாகவும் ஆடம்பரத்துக்கு அதிபதியாகவும் அழகு மேனிக்கு அதிபதியாகவும் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதியாகவும் திகழக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் வலிமையா இருந்தார் அப்படின்னா அவர் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவராகவும் அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர் கம்முனே இருந்தால் கூட மற்றவங்க வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுத்தக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இது நல்லதுதான் ஆனால் இதே சுக்கர பகவானோடு செவ்வாய் பகவான் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய வாகன காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து வைங்களே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன்னுடைய வாழ்க்கையை அடமானம் வைக்கக்கூடிய தன்னுடைய கௌரவத்தை இழக்கக்கூடிய தேவையான இல்லாமல் அவமானப்படக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டுங்கிற விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது நிறைய ஜாதகத்தில் நான் பொருத்தம் பார்க்கும் பொழுது அவங்க பொருத்தம் கேட்பாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துமா அப்படின்னு கேட்பாங்க நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பொருந்தினால் கூட ஜாதகத்துக்கு ஜாதகம் தான் திருமண வாழ்க்கையில் வந்து சாதகமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை வந்து நான் மேற்கோள் காட்டி அதற்காக சத்தியமான வாக்குகளையும் சமாதானமான ஒரு சில விஷயங்களையும் பொருத்தம் பார்க்குற ஜாதகத்துக்கு திருத்தமாகவும் அழுத்தமாகவும் சொல்லி அனுப்புகிறேன் அந்த வகையில் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலேயோ ஆணுடைய ஜாதகத்திலேயோ அதுலேயும் சுக்கரன் வலிமையாக இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் வலிமை பெற்ற சுக்கரனோடு செவ்வாய் பகவான் சேர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதல் அப்படிங்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி மேல் இருக்கக்கூடிய காதல்னால் காதல் எடுத்துக்கலாம் அவர் வந்து பல பேர்த்துக்கு அதாவது யாரை பார்த்தாலும் காதல் பண்ணக்கூடிய யாரை பார்த்தாலும் பிடிக்கிற மாதிரி இருந்து நினைவுங்களே அது காதல் கிடையாது என்னதான் நல்லவராக இருந்தாலும் என்னதான் பிரபல்யமானவராக இருந்தாலும் என்னதான் அரசு அதாவது அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் என்னதான் அரசியலில் வந்து உச்சமான பதவியில் இருந்தால் கூட முதல் தரமான பதவியில் இருந்தால் கூட நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்குமே அவர் பிடிக்கிறது அதாவது நூற்று அறுபது பேர் எழுபது பேர்த்துக்கு ஒரு தலைவரை பிடிக்கும் நாற்பது பேர் முப்பது பேர்த்துக்கு வந்து அதாவது நாற்பது முப்பது பேர்த்துக்கு வந்து தலைவரை பிடிக்காதுங்கிறது உத அதாவது உண்மை அதே மாதிரி திரைத்துறையில் எப்படி தான் என்னதான் சாதனையாக இருந்தாலும் என்னதான் மிகப்பெரிய அழகாக இருந்தாலும் என்னதான் மிகப்பெரிய அதாவது திரைத்துறையில் வந்து முடிசூடாக மன்னனாக இருந்தால் கூட அதாவது ஒரு சில அதாவது என்னதான் அதாவது நூற்றுக்கு அறுபது எழுபது பேர் அவர் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பிடிக்காத ஒரு சில பேர் இருந்துகிட்டு இருக்காங்க தான் யதார்த்தம் எல்லா நடிகரையுமே எல்லாத்துக்குமே பிடிக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நேரத்தில் பதார்த்தமாக பக்குவமாக உங்களுக்கு யதார்த்தமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இவர் வந்து காதல் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட அதாவது இந்த பெண்ணு பிடிக்குது இந்த பையனை பிடிக்குதுன்னு பரவாயில்ல எந்த பையனை பார்த்தாலும் பிடிக்குது எந்த பெண்ணை பார்த்தாலும் பிடிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு அபாயமான சூழலை ஏற்படுத்தும் இந்த அங்காரகன் செவ்வாய் பகவானும் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவானும் இணைஞ்சு இருந்தார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதத்தில் வந்து திருமணம் பார்க்கும் பொழுது திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பக்குவமாக பார்த்து தான் சேர்த்தனுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்தில் அதாவது சந்திர பகவான் வலிமை அதிகமாக இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த சந்திரன் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு கொடுக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எதார்த்தமோ இதில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தானே இழக்கக்கூடிய சூழலும் அதிகமாக இருக்கும் எப்படி திருமணம் அப்படிங்கிறது வந்து அதாவது திருமண வயசு வந்துருச்சு திருமணம் பண்ணலாம் அந்த பொண்ணை பார்க்குறோம் அல்லது வரன் பார்க்குறோம் நல்ல குடும்பமாக இருக்குது நல்ல வரணா இருக்குது நல்ல பெண்ணா இருக்குது நம்ம திருமணம் செய்யலாம்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா அது நல்லது அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுடைய படிப்பு கவனிக்கிறோம் அவங்களுடைய வசதி வாய்ப்பு கவனிக்கிறோம் அவங்களுடைய குடும்ப தராதாரத்தை கவனிக்கிறோம் தன்னுடைய குடும்பத்தை வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நினைக்கிறோம் தன்னுடைய வசதி வாய்ப்புகள் தன்னுடைய படிப்பு தன்னுடைய உத்தியோகம் அல்லது தன்னுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை கவனிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமான இடத்துல ஒரு வரணை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருவருக்குமே இருந்தால் அது நல்லது அப்படி இல்லாமல் இவர் வந்து அதாவது ஒருவருக்கு தானம் பண்றது அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா கல்வி தானம் பண்ணலாம் காசு தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் வஸ்திர தானம் ட்ரெஸ் தானம் பண்ணலாம் தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை தானம் பண்ணக்கூடாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த சந்திரபவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதாவது தன்னால் அந்த பொண்ணுக்கு வந்து கெட்ட பேர் வந்துருச்சு அல்லது தன்னால் அந்த பையனுக்கு வந்து அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு ஐயோ பாவம் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய வாழ்க்கையை அந்த பையனை நானே திருமணம் பண்ணிக்கிறேன் பாவம் அல்லது அந்த பெண்ணை நானே திருமணம் பண்ணிக்கிறேன்னு தன்னுடைய வாழ்க்கையை அடமானம் வைத்து அவமானமான ஒரு வாழ்க்கையை தேடக்கூடிய அமைப்பும் இந்த சந்திரபவனுடைய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது அதனால் காதல் அப்படிங்கிறது வந்து இதயத்திலிருந்து வருது அப்படிங்கிறத விட மனசிலிருந்து வருது அப்படிங்கிறத விட இல்லை கண்ணுக்கு தெரியாமல் வருது அப்படிங்கிறத விட மண்ணுலகில் வாழக்கூடிய நமக்கு வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த வயசில் வரும் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கும்பொழுதே தெரிஞ்சுக்க முடியும் பிறக்கிற குழந்தை வந்து பாலுக்காக அழுகுதா அல்லது வந்து பிறந்த உலகத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாங்கிக் கொள்ள அழுகுதா அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வளர்ந்து வரக்கூடிய பிறந்த குழந்தை அந்த வயசுலேயே பிறந்து வந்து இருபத்தி ஏழு நாட்களே ஆன குழந்தையை வச்சு அந்த குழந்தைக்கு எந்த வயசில் காதல் வரும் எந்த மாதிரி காதல் வரும் அந்த காதல் வாழ்க்கை அவங்க சிறப்புள்ளதாக வந்துட்டு இருக்குமா திருமணம் அப்படிங்கிறது தானாக முடிவெடுத்து எடுக்கக்கூடிய திருமணமாக அதாவது காதல் திருமணமா அல்லது பெற்றவங்க பார்த்து நிச்சயிக்கப்படுகிற திருமணமா காதல் திருமணம் செஞ்சாலும் அந்த காதல் திருமணத்தில் வந்து ஜெயிச்சு காட்ட முடியுமா அல்லது பெத்தவங்க பார்த்து திருமணம் செஞ்சாலும் அந்த திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட முடியுமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு வெறும் ஒன்பது கிரகங்களை வச்சு பனிரெண்டு கட்டங்களை வச்சு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வச்சு ஜாதக கட்டத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரிகோண திரிசாம்ச நிலைகளை வச்சு நிச்சயம் நிச்சயமாக நிரந்தரமாக தெரிஞ்சுக்க முடியும் ஒரு விஷயத்தை உறுதியாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்